நாம் இப்போ பார்க்கப் போவது நூறு மற்றும் பத்தின் கழித்தல் கணக்கு நம்மிடம் முன்னூற்று இருபத்தி நான்கு என்ற எண் இருக்கிறது அதாவது நூறினிடத்தில் மூன்று பத்தினிடத்தில் இரண்டு ஒன்றினிடத்தில் நான்கு என சொல்லலாம் அதை இப்படியே படமாக வரைந்தால் மூன்று நூறுகள் ஒன்று இரண்டு மூன்று இரண்டு பத்துகள் நான்கு ஒன்றுகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மொத்தம் முன்னூற்று இருபத்து நான்கு பெட்டிகளை வரைந்துவிட்டோம் இதிலிருந்து சில எண்களை கழிக்கப் போகிறோம் முதலில் ஒரு பத்தினை கழிக்கிறேன் அதாவது ஒரு பத்துகள் பூஜ்ஜியம் ஒன்றுகள் கவனமாகப் பாருங்கள் இங்கே நான் நூறுகள் எதையும் கழிக்கவில்லை ஒரு பத்து பூஜ்யம் ஒன்றினை மட்டும் கழிக்கிறேன் அதாவது ஒன்றுகளையும் நான் கழிக்கவே இல்லை இப்பொழுது என்ன விடை கிடைக்கும் செய்து பார்ப்போம் நூறுகள் மாறாது ஏனென்றால் நாம் நூறுகளை கழிக்கவே இல்லை எனவே அதை மாற்றாமல் அப்படியே முன்னூறுகள் என எழுத வேண்டும் அடுத்தது இரண்டு பத்துகள் அதில் ஒரு பத்தினை கழிக்கப் போகிறோம் இரண்டு கழித்தல் ஒன்று என்ன கிடைக்கும் அந்த ஒன்றினை இங்கே எழுத வேண்டும் இந்த படத்தில் ஒரு பத்தினை எடுத்து விடுகிறேன் அடுத்து நான்கு ஒன்றுகள் அதை நாம் ஒன்றுமே செய்யவில்லை ஏனென்றால் நான்கு ஒன்றுகள் கழித்தல் பூஜ்யம் ஒன்றுகள் நான்கு ஒன்றுகளுக்கு சமம் இப்பொழுது என்ன விடை நமக்கு கிடைத்துள்ளது ஆம் முன்னூற்று பதினான்கு அதாவது மூன்று நூறுகள் ஒரு பத்து நான்கு ஒன்றுகள் இதேபோல் இன்னொரு கணக்கை பார்க்கலாமா இப்பொழுது பத்துக்கு பதிலாக நூறுகளை கழிக்கப் போகிறோம் அதாவது ஒரே ஒரு நூறு பூஜ்ஜியம் பத்துகள் பூஜ்ஜியம் ஒன்றுகள் இதை செய்வது எப்படி என்று பார்க்கலாமா மூன்று நூறுகள் அதில் இருந்து ஒரு நூறினை எடுத்தால் மிச்சம் இரண்டு நூறுகள் பின் பத்துகளையும் ஒன்றுகளையும் நான் ஒன்றும் செய்யவில்லை அதை அப்படியே எழுதுகிறேன் அதாவது இரண்டு பத்துகள் நான்கு ஒன்றுகள் அதை அப்படியே எழுதுகிறேன் இப்பொழுது என்ன விடை நமக்கு கிடைக்கிறது இருநூற்று இருபத்தி நான்கு அதாவது இரண்டு நூறுகள் இரண்டு பத்துகள் நான்கு ஒன்றுகள் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு படத்தில் பாருங்க இந்த மூன்று நூறுகளில் ஒரு நூறினை எடுத்துவிட்டேன் பத்துகளையும் ஒன்றுகளையும் நான் எதுவுமே செய்யவில்லை எனவே நமக்கு கிடைத்த விடை இருநூற்று இருபத்து நான்கு அதாவது இரண்டு நூறுகள் இரண்டு பத்துகள் நான்கு ஒன்றுகள் அவ்வளவுதான் கழித்தல் கணக்கும் மிகவும் தானே